வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முட்டைக்கோசு பொரியல். இது சிம்பிளான ரெசிபி தான், வேகமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முட்டைக்கோசு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நான் தேங்காய் ஊற்றிருக்கேன், நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சிறிய ஜீரகம். கடுகு நம்பர் போடனா போட்டுருங்க, நான் போடல, ஜீரகம் மட்டும்தான் நான் போடுறேன். வெங்காயம் பெரியவங்க மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கடுகு நம்பர் போடுறனா போட்டுக்கோங்க, ஆப்ஷன் தான். இல்லைனா ஜீரகம் மட்டும் போட்டால் போதும். என்ன ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. ரெண்டு பல் பூண்டு பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க, சிறுசாக இருந்தால் ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் எடுத்துருக்கு. பச்சை மிளகா போட்டுருங்களா, அரை டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். முட்டைக்கோஸ் காக்கிலாம் 250 கிராம் எடுத்திருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். கழுவி தான் எடுத்திருக்கு போட்டு. நான் பொடி உப்பு எடுத்திருக்கேன், 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பின்ன பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு மட்டும் நீங்கள் உங்களுடையது போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு கூடுதல் கம்மியாகவும் சேர்ப்பாங்க, அதை அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பும் உரப்பும் ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சுக்கிறோம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ சிம்பிளான முட்டைக்கோசு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.